வணக்கம் நண்பர்களே புத்தகப்பை ரொம்ப சுமையாக இருக்கக்கூடாது இலகுவாக இருக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை அறிவித்துள்ளது அதாவது ஒரு மாணவன் ஐம்பது கிலோ என்ன அஞ்சு கிலோ பத்து பெர்சன்டேஜ் தான் அவர் வந்து சுமந்து செல்ல வேண்டும் என்று ஒரு புது ரூல்ஸை வந்து புதிய குழு கல்வி கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க வாங்க அதை பற்றி விரிவாக இந்த ஆர்டிக்கிளில் பார்க்கலாம் இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா சுமையில்லாத கல்வி தமிழ்நாட்டைப் போல் சீனாவிலும் பல பஞ்சமே கிடையாது கல்வி பற்றி சீனாவில் ஒரு ஆண்டுக்கு நீ திட்டமிட்டால் நெல் பயிரிடு பத்து ஆண்டுகளுக்கு திட்டமிட்டால் மரக்கன்றுகளை நடு வாழ்க்கை முழுவதற்கும் திட்டமிட்டால் மக்களுக்கு கல்வி புகட்டு என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் மத்திய அரசாங்கமும் தமிழக அரசும் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை நிறைவேற்ற மிக தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன நாட்டு மக்களின் எதிர்காலம் வளமையாக செழுமையாக அறிவாற்றல் மிக்கதாக இருக்க வேண்டுமென்றால் அதன் வாசல் கல்விதான் கல்வி கற்க மாணவர்களுக்கு தனியாத ஆர்வத்தை சிறுவயதில் இருந்தே ஏற்படுத்த வேண்டும் கல்வி என்பது கற்கண்டாய் இணைக்க வேண்டுமே தவிர சுமையாக நினைக்கும் நிலை வரக்கூடாது பள்ளிக்கு செல்வதை மாணவர்கள் நந்த வனத்துக்குள் போல உணர வேண்டுமே தவிர ஏதோ பட்டறைக்கு போல பயந்து கொண்டு செல்லக்கூடாது பள்ளிக்கூடங்களும் படிப்பு என்ற பெயரில் ஏராளமான புத்தகங்களைக் கொண்ட பையை சுமக்க வைத்து மூட்டை தூக்கும் குழந்தை தொழிலாளர்களாக உருவாக்கக்கூடாது இப்போதெல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும்போது பெரிய புத்தகப் பையை முதுகில் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு நிமிர்ந்த நடையில்லாமல் குனிந்த நடையோடு முதுகை வளைத்து கொண்டு செல்வதை பார்க்க முடிகிறது இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்க மத்திய கல்வி அமைச்சகம் பள்ளிக்கூட பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ற ஒரு கொள்கையை வகுத்து சில பரிந்துரைகளை செய்துள்ளது பள்ளிக்கூட பைகள் எளிதாக இருக்க வேண்டும் அதன் அடியில் சக்கரங்கள் இருக்கக்கூடாது புத்தகங்களின் எடையும் குறைவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு புத்தகத்திலும் அது எவ்வளவு எடை இருக்கிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டும் மொத்தத்தில் ஒரு மாணவரின் மொத்த உடல் எடையில் பத்து தான் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகும் புத்தக பையின் இடையாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்களில் ஆய்வு செய்து தான் இந்த பரிந்துரையை அந்த புதிய கொள்கை வகுத்துள்ளது நாலாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களே உலகளாவிய நடைமுறையான அவர்களது மொத்த இடையில் பத்து சதவீதம்தான் இருக்க வேண்டும் என்பதை மீறி ரெண்டு முதல் மூணு கிலோ கூடுதல் எடையோடு புத்தக பைகளை தூக்கி கொண்டு செல்வது கண்டறியப்பட்டது இந்த ஆய்வில் மாணவர்களின் புத்தகங்கள் ஐநூறு கிராம் முதல் மூணு புள்ளி அஞ்சு கிலோ வரையிலும் நோட்டு புத்தகங்கள் இரநூறு கிராம் முதல் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ வரையிலும் சாப்பாட்டு பாத்திரம் இரநூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரையிலும் தண்ணீர் பாட்டில்கள் இரநூறு கிராம் முதல் ஒரு கிலோ எடையும் இருப்பது ஆய்வில் தெரிய வந்தது காலிப்பை மட்டும் நூற்றம்பது கிராமில் இருந்து ஒரு கிலோ வரை எடை இருக்கிறது இந்த கொள்கை அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிக்கூடங்களிடையே உணவும் சுத்தமான தண்ணீரும் வழங்கினால் மாணவர்கள் உணவு தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இந்த எடையும் குறையும் என்று கூறியுள்ளது இதுபோல இரண்டாம் வகுப்பு வரை ஹோம்ஒர்க் என்ற கூறப்படும் வீட்டுப்பாடம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று பரிந்துரைத்துள்ளது இது நிச்சயமாக தகுந்த பரிந்துரையாகும் தகவல் தொழில்நுட்பம் நன்கு வளர்ந்துள்ள நிலையில் மாணவர்களும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டுள்ள நிலையில் பெரிய சுமையை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லாத வகையில் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எளிதான புத்தகப்பை மகிழ்ச்சியான கல்வி என்ற நிலையை மாணவர்களுக்கு உருவாக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பதையே பெற்றோரும் மாணவர்களும் என் ஆசிரியர் சமுதாயமும் எதிர்பார்க்கிறது தேங்க்யூ டு தந்தி டிவி அண்ட் தந்தி நியூஸ் இதுபோன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்